வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம், சில்வரையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம், இந்த வாரம் கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இது 15 மினிட் கேண்டில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் லெவல் இது. பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் லெவல் அப்படின்னு தான் பார்க்குறோம். பேங்க் நோட்டோட ஸ்பாட் லெவல் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் போகிறது வந்து 29,900 வரைக்கும் போகும் இன்றைக்கி அப்படின்றத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி பையிங்கில் தான் இருக்குது. இனிமேல் செல்லிங் அப்படின்றது 29,200 அப்படிங்கிறத உடைச்சா மட்டும்தான் செல்லிங். இன்றைக்கி மார்க்கெட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இன்றைக்கி காலையில் போன ஹை 29,800 வரைக்கும் 500 இருக்குது. 29,800 வரைக்கும் போகிற மாதிரி தெரியுது இன்றைக்கி. நிஃப்டியை பார்க்கலாம். நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் 11,600 வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். இன்னைக்கு கேப்பை எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட 11,470 இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. செல்லிங் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஷார்ட் அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். எதனால் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கொஞ்சம் எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் வந்து இப்போ ஷார்ட் கவரிங் அப்படின்ற மாதிரி வருது. அதனால் கொஞ்சம் 11,470 வரைக்கும் மார்க்கெட் போகிற மாதிரி இருக்குது. பையிங்கில் தான் இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பையிங்கில் தான் இருக்குது. மேலூர் வர 7ஆம் தேதி வர சனிக்கிழமை மீட்டிங் இருக்குது, ஃப்ரீ டெக்னிக்கல் கிளாஸ். அந்த மீட்டிங்கை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் 6366448578 இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் புக் ஆயிரும். இப்போ கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் நம்ம அலுமினியம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த 134.80 மேலே போனால் மேலே போகும்னு சொல்லி 138 வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பையிங் அப்படின்றது தான் இருக்குது. எதுக்கு கீழே வந்தால் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி சப்போர்ட் லெவல் 136.50, இதை உடைச்சா மட்டும்தான் வீக்கு. அப்படி இல்லைன்னா சான்ஸ் வந்து 139 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. பையிங்கில் தான் இருக்குது. ஒரு நிமிஷம், அலுமினியம் 1 பிப்ரவரி 24, அலுமினியம் 2 மார்ச் 3, அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் 139 வரைக்கும் போகிற மாதிரி தான் இருக்குது. 136.50 கட் பண்ணால் தான் வீக்காக இருக்குது. மார்ச் 3 தான். அடுத்தது காப்பர். காப்பரை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 24, காப்பர் 1, காப்பர் 2. அலுமினியம் 2வது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ 137 நடந்துகிட்ருக்குது அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும். சரி, அலுமினியம் மினி வந்து 137.90 இப்போ நடந்துட்டுருக்கு. அலுமினியம் 1 வந்து இப்போ 137 நடக்குது. எதுக்கு கீழே வந்தால் வீக்காக இருக்கும்னு சொன்னால், 136.28 கீழே வந்தால் தான் வீக்கு. இப்போ பையிங்கில் தான் இருக்குது. இது இன்றைக்கி எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குன்னா 137.60 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. அலுமினியம் 1, அதாவது மார்ச் கான்ட்ராக்ட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்து காப்பர். காப்பரை பொறுத்த வரைக்கும் 425 ரூபா இப்போ நடந்துகிட்ருக்கு. 9:45, ஆமாம். காப்பரை பொறுத்த வரைக்கும் 425, காப்பரை பொறுத்த வரைக்கும் 425.30 நடந்துகிட்ருக்கு. 426.50 தாண்டிச்சுன்னா வேகமாக போக வாய்ப்புகள் இருக்குது. 426.50 தாண்டா தான் ஸ்ட்ராங்கு. எது வரைக்கும் போகணும்னா 428 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது காப்பர். அடுத்தது குரூடாயில் பார்த்துடலாம். குரூடாயில் பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இருக்குது. நம்ம அன்றைக்கே சொன்னோம் கேப்பை போகணும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி. இது இன்றைக்கி வரைக்கும் மேக்ஸிமம் சான்சஸ் இன்றைக்கி வந்து 3,420 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி செல்லிங் கிடையாது, பையிங்கில் தான் இருக்குது. எதை உடச்சா வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 3,270 உடச்ச மட்டும்தான் வீக்கு. 3,416 வரைக்கும் இன்றைக்கி போகிற மாதிரி இருக்குது. அடுத்தது கோல்டு 1
கோல்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் போகிற மாதிரி ஒன்றும் தெரியல. மேக்ஸிமம் போனால் இன்னைக்கு இந்த 42-100 அது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. இன்னொரு 300 பாயிண்ட் ஏற சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வரும்னா 41-600 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ரேஞ்ச் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. 42-100 to 41-500க்குள்ளே இன்றைக்கி ரேஞ்ச் இருக்க மாதிரி இருக்குது. பையிங்கில் தான் இருக்குது. அடுத்து லெட்டு மினி 2 பார்க்குறோம். லெட்டு மினி 2வை பொறுத்த வரைக்கும் 144 ரூபா 85 பைசா, சாரி லெட்டு மினி 1 144 ரூபா 20 பைசா நடக்குது. இன்றைக்கி 145 ரூபா வரைக்கும் போகிற மாதிரி தெரியுது மேக்ஸிமம் சான்சஸ். சப்போர்ட் லெவல் அப்படின்றது பார்த்திங்கன்னா 143 ரூபா 35 பைசா உடச்சா வீக்கு. இன்றைக்கி ரேஞ்ச் வந்து 145 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. அடுத்த ஸ்டாக்கு நீங்கள் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் இப்படி மேலே ஓப்பன் ஆகியிருந்தாலும் பெரிய அளவில் இன்றைக்கி வந்து நேச்சுரல் கேஸ் போகிற மாதிரி ஒன்றும் தெரியல. 129 ரூபா வரைக்கும் இன்றைக்கி போகிற மாதிரி இருக்குது. 122 ரூபா 50 பைசா உடச்சா வீக்கு. இன்றைக்கி போகிறது 129 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. அடுத்து நிக்கல். நிக்கலை பொறுத்த வரைக்கும் 919 ரூபா இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் 923 ரூபா இல்லை 924 ரூபா 924 ரூபா வரைக்கும் தான் மேக்ஸிமம் இன்றைக்கி போகிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா 916 வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்க மாதிரி இருக்குது. 916 to 923. அடுத்து சில்வர். சில்வர் ஒன் பார்த்துக்கலாம். சில்வர் வந்து இப்போ 44,000 சில்வர் 2 வரைக்கும் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ 45,272 இருக்குது. மேக்ஸிமம் இன்றைக்கி போகிறதுக்கான சான்சஸ் வந்து 45,264 இருக்குது. இன்றைக்கி சான்சஸ் 45,650 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. 45,650 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து ஜிங்க் மினி பார்த்துடலாம். ஜிங்க் மினியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன்றைக்கி 156.50 அவ்வளோதான் போகிற மாதிரி இருக்குது. மேலே கீழே வந்து 154.50 இந்த 2 ரூபாய்க்குள்ளே தான் இன்றைக்கி இருக்க ரேஞ்சு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.